இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. டூரிங் டாக்கெட்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், 90ஸ்ல அஜித் அண்ட் விஜய் எல்லாம் வச்சு படம் டைரக்ட் பண்ணியிருந்த விக்ரமன் ஏன் ரஜினிகாந்தை வச்சு படம் டைரக்ட் பண்ணலன்னு சென்னையில இருந்து மோனிஷ் கேட்டிருக்காங்க. அஜித் விஜய் ஆகியோரை வித்து விக்ரமன் எடுத்த படங்கள் எப்படி இருந்தன அப்படின்றத நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவைகள் எல்லாமே குடும்ப படங்கள். அந்த குடும்ப படங்களில் அஜித் இருந்தார், விஜய் இருந்தார். அப்படித்தான் படம் எடுத்தார் விக்ரமன். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோவை முன்னிறுத்தி கதை எழுதுகின்ற வழக்கம் விக்ரமன் கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் அவர் இது வரைக்கும் எழுதினது இல்லை. அதனால தான் ரஜினிகாந்தோடைய படங்களில் நடிக்க முடியல. ரஜினிகாந்த் மட்டும் இல்லை, கமல்ஹாசனும் விக்ரமுடைய இயக்கத்தில் எந்த படத்துலையும் நடிக்கலையே. சரி, இந்த லாக்டவுன் டைமில் எம்ஜிஆரோட நிறைய படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் பெரும்பாலான படங்களில் எஸ் ஏ அசோகனும் எம் என் நம்பியாரும் நடிச்சிருந்தாங்க. அவங்க மூணு பேரோட நட்பு பற்றி சொல்லுங்கன்னு பாண்டிச்சேரியிலிருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நம்பியார் அசோகன் ஆகிய ரெண்டு பேருமே எம்ஜிஆருடைய பல படங்களில் வில்லனாக நடிச்சிருக்காங்க. அப்படின்னாலும் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்குள்ள நட்பு இருக்க அது சற்று தனியானது என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே ஒன்றா நடிக்கிறவங்க. அதாவது எம்ஜிஆர் எந்த படத்திலே கதாநாயகன் அறிமுகமானாரோ அந்த படத்திலேயே நம்பியார் அவருக்கு அறிமுகமாயிட்டார். அப்போதிலிருந்து அவங்களுடைய நட்பு தொடருது. அதன் காரணமாக தான் சீதர் வந்து எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒரு நம்பிக்கைக்குரியவருடைய வீட்டில் சந்திக்கலாம் என்று சொன்ன எம்ஜிஆர் நம்பியார் வீட்டில் சந்திக்கலான்னார். அந்த அளவுக்கு நம்பியாரிடம் உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தவர் தான் எம்ஜிஆர். அதுக்கு பின்னால் பி எஸ் வீரப்பா, மனோகர், எஸ் வி ராம்தாஸ், அசோகன் என்று பல பேர் எம்ஜிஆருக்கு வில்லனாக நடிச்சிருக்காங்க. அதில் அசோகன் மிக அதிகமான படங்களில் எம்ஜிஆரோடு நடித்தார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அசோகனுடைய பழகும் தன்மை. அசோகன் ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்தையும் பழகுவார். அந்த பழகும் தன்மை தான் இந்த சினிமா உலகிலே பல நண்பர்களை அசோகனுக்கு பெற்றுத்தந்தது. சார், ஜிபி பிரகாஷ் நடித்த 1000 ஜென்மங்கள் படம் என்னாச்சு? அந்த படத்தோட ஷூட் முடிஞ்சிருச்சா? படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு திருச்சியிலிருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. ஏழின் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாக நடித்துள்ள 1000 ஜென்மங்கள் படத்தினுடைய காப்பி வந்தே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கொரோனாவுடைய பாதிப்பு காரணமாக தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மெல்ல 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 தள்ளிக்கிட்டே இருக்காரு. பெரும்பாலும் ஓடிடியில் தான் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உள்ள சூழ்நிலையில். சார், கடன் வாங்காமல் சொந்த பணத்தில் படம் எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸில் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனை நீங்கள் மென்ஷன் பண்ணலையே, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து கார்த்திக் ஆனந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் சுட்டி காட்டியிருப்பது ஒரு நியாயமான விஷயம். கடன் வாங்காமல் படம் எடுக்கிறவங்கள சன் பிக்சர்ஸுக்கு வந்து மிக முக்கியமான இடம் உண்டு. இன்னும் சரியாக சொல்லணும்னா அதில் முதலிடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் என்று கூட சொல்லலாம். சார், நல்ல இடத்து சம்பந்தம் படத்தில் எம் ஆர் ராதாவோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அவரோட பிஹேவியரே அப்படி தானா இல்லை அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நடித்தாரான்னு நியூயார்க்லேருந்து சரவணா கேட்டிருக்காங்க. எம் ஆர் ராதா நடித்த எல்லா படங்களிலுமே அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குவது அந்த படத்துடைய கதாசிரியரும் இயக்குனரும் தான். எம் ஆர் ராதாவில் நடிக்கும் போது அவருக்குன்னு ஒரு சனி ஸ்டைல் அதில் புகுத்திடுவார். அதுதான் எம் ஆர் ராதா. நடிகவேள் என்று இன்றைய வரைக்கும் தமிழ் சினிமா உலகம் அவரை கொண்டாடுகிறது என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். எம் ஆர் ராதாக்கென்று தனியான ஒரு வாய்ஸ் மாடலேஷன், ஒரு ஸ்டைல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதனால தான் அவர் எந்த பாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் அந்த பாத்திரத்தில் அவர் மட்டும் தனியாக தெரியக்கூடிய அளவிலே அவருடைய நடிப்பு ஒவ்வொரு படத்திலும் அமைந்திருந்தது. சார், ஹிப்ஹாப் ஆதி நடிச்சிருந்த சிவகுமார் சபதம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நெய்வேலியிலிருந்து ராஜராஜன் கேட்டிருக்காங்க. சிவகுமாரின் சபதம் படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அந்த படத்தை இயக்கி நடித்து தயாரிக்கிறவர் ஹிப்ஹாப் தமிழா தான். அந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் வெளியிடுது அப்படின்ற முடிவில் இருக்கார். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முடிவடைந்த உடனே அந்த படம் வெளியாகும். சார், சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி மேரேஜ் லைஃப்லையும் சரி நடிகை சுஜாதா ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து மறைஞ்சவங்க, அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு அந்தமான்லேருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. சுஜாதா இந்த தமிழ் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலும் வித்தியாசமான பரிமாணமுள்ள நடிப்பை தந்தவர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை செம்மைப்படுத்தியில் நம்முடைய இயக்குநர்களுக்கு பங்குண்டு என்றாலும் அதை உள்வாங்கி கொண்டு மிகச்சிறப்பாக தான் எந்தெந்த வேஷங்கள் நடித்தாரோ அந்த வேஷங்கள் எல்லாவற்றையும் மிக அழகாக கையாண்டவர் சுஜாதா. ஆனால் இந்த சினிமா வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி முன்னுதாரணமாக இருந்ததா எனக்கு தெரியல. அப்படி எந்த விஷயத்தில் முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நான் பதிய வைத்துக் கொள்வேன். சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருந்த உத்தம புத்திரன் படத்தை இப்போ ரீமேக் பண்ணால் அஜித் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரில் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ராணிப்பேட்டையிலேருந்து அழகப்பன் கேட்டிருக்காங்க. அஜித் விஜய் ஆகிய ரெண்டு பேருக்குமே அந்த உத்தமபுத்திரன் வேடம் பொருத்தமாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடனத்திலேயும் சிவாஜி குளித்திருப்பார். அதை கணக்கில் வைத்து கொண்டு பார்க்கும்போது விஜய் அந்த படத்தில் நடித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சார், டிஆர் குரளரசன் இப்போ ஏதாவது படங்களுக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரான்னு சேலம்லேருந்து அருண் கேட்டிருக்காங்க.
டிஆர் குரலரசன் இப்போதைக்கு அந்த படத்துல இசையமைப்பதாக தெரியல. சார், நடிகர் ரஜினிகாந்த் எப்பவுமே ருத்ராட்சம் போட்டிருப்பாரு, படங்கள்ல கூட அதை தவிர்த்தது கிடையாது. இப்ப கர்ணன் படம் வரைக்கும் தனுஷும் அதையே ஃபாலோ பண்றாரே, இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கா? என் மாமனார் வழியில மருமகனும் ஆன்மீக பாதையில போறாரான்னு இலங்கையிலிருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. இதுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னும் போது தன்னுடைய மாமனார்கிட்டேருந்து தனுஷ் அதை எடுத்துக்கிட்டதை சரியானதாகவே நான் பார்க்கிறேன். சார், நடிகர் விஜய் படங்களில் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது ஆஃபர் வந்ததான்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. விஜயோடு இணைஞ்சு நடிக்கிறதுக்கு சமீபத்தில் இல்லை, ரொம்ப நாளாகவே வாய்ப்பு வரல. அவரோடு நான் நடித்த ஒரே திரைப்படம் சுக்கரன் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தில் அவரும் கௌரவ இடத்துலேயும் நடித்திருந்தார், நானும் கௌரவ இடத்துலேயும் நடித்திருந்தேன். சார், நவம்பர் ஸ்டோரி வெப் சீரீஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சீரீஸோட டேரக்டர் யார், அவரை பற்றி சொல்லுங்கன்னு தேவிப்பட்டினம்லேருந்து பாண்டியராஜ் கேட்டிருக்காங்க. நவம்பர் ஸ்டோரி வெப் சீரீஸ் இயக்கிய இயக்குனருடைய பெயர் இந்திரா சுப்பிரமணியம். ஆனால் அது அவருடைய சொந்த பெயர் இல்லை, அவருடைய பெயர் ராம் என்பது தான். அவருடைய தாயாரின் பெயர் இந்திரா, தந்தையின் பெயர் சுப்பிரமணியம். அது ரெண்டும் சேர்த்து தான் இந்திரா சுப்பிரமணியம் என்று அவர் பெயர் வைத்து கொண்டார் என்று அந்த நவம்பர் ஸ்டோரியில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தை நடத்திருந்த ஜிஎம் குமார் என்கிட்ட சொன்னார். இதை சொன்னதோடு இல்லாமல் வேறு சில விஷயங்களையும் அந்த இயக்குநரை பற்றி எங்கிட்ட பகிர்ந்து கொண்டார் ஜிஎம் குமார். வேலை வாங்குறதுல இந்த ராம் இருக்காரே, அவ்வளோ அசகாய சூரர் அப்படின்றாரு குமார். தனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது நடிகர்கிட்ட வாங்கிடுவார் சார், இரும்பு மாதிரி நிற்பார் அது வர வரைக்கும். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது வந்ததுக்கப்புறம் தான் விடுவார். அதே மாதிரி அவர் இந்த சினிமா துறையில் யார்கிட்டையும் பெரிய பயிற்சியெல்லாம் பெற்றதாக தெரியல, ஆனால் அப்படி ஒரு கமாண்ட் இருந்து சார் அவர்கிட்ட. அதனால தான் அந்த வெப்சீரீஸ் இன்றைக்கி எல்லாராலையும் பாராட்டப்படுற ஒரு வெப்சீரீஸாக இருக்குது. அதில் நடித்த நானாக இருக்கட்டும், தமன்னாவாக இருக்கட்டும், அருள்தாஸாக இருக்கட்டும், இல்லை பசுபதியாக இருக்கட்டும், எல்லோரும் மிகச்சிறப்பாக நடித்தோன்னு இன்றைக்கி எல்லோரும் பாராட்டுறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ராம் என்ற அந்த இயக்குனர் தான் அப்படின்றாரு ஜிஎம் குமார். சார், பழம்பெரும் தமிழ் நடிகர் சலீம் கவுஸ் பற்றி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. சலீம் கவுஸ் சென்னையை சேர்ந்த ஒரு நடிகர் தான். திப்பு சுல்தான் போன்ற சீரியல்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய பெயரை முதல்ல வாங்கி கொடுத்தது. தமிழில் அவர் நடித்த திரைப்படத்தில் அவருக்கு மிகப்பெரிய அடையாளத்தை தந்த படம்னா வெற்றி விழா திரைப்படம். அதுக்கப்புறம் மணிரத்னத்துடைய திருடா திருடால் நடித்தார், சின்ன கன்றுல நடித்தார், விஜயோடு சேர்ந்து வேட்டைக்காரனில் நடித்தார். இப்படி பல படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பை பெற்ற ஒரு நல்ல நடிகர் சலீம் கவுஸ். சார், கல்லூரி, வால்மீகி போன்ற படங்களில் நடிச்சிருந்த அகில் கடைசியாக மாசாணி படத்தில் நடிச்சிருந்தார், இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கவிக்குமரன் கேட்டிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போ எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அகில். சார், நடிகர் மாதவனை இப்போலாம் தமிழ் படங்களில் பார்க்க முடியறது இல்லையே, எப்போ நாங்கள் மறுபடியும் அவரை எதிர்பார்க்கலான்னு கோயம்புத்தூர்லேருந்து குணசேகர் கேட்டிருக்காங்க. விண்வெளி விஞ்ஞானியான நம்பி நாராயணனுடைய வாழ்க்கை வரலாற்றை ராக்கெட்ரி த விஷன் அப்படின்ற பெயரில் இப்போது திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் மாதவன். அவருடைய முழு கவனமும் அந்த படத்தில் தான் இருக்குது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் தான் தமிழ் படங்கள் நடிக்க அவர் ஒத்துக்குவார்னு நான் நினைக்கிறேன். சார், தமன்னா நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நவம்பர் ஸ்டோரி வெப் சீரீஸுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கான்னு சென்னையிலேருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. தமன்னா கதாநாயகியாக நடிச்சிருக்க நவம்பர் ஸ்டோரி படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விமர்சகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாராட்டுகளை அந்த சீரீஸ் குவித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நானும் அந்த வெப்சீரீஸை பார்த்தேன். நான் சமீபத்தில் பார்த்த ரொம்ப நல்ல ஒரு வெப்சீரீஸ் அப்படின்னா அது நவம்பர் ஸ்டோரி தான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த சீரீஸை இயக்கியிருந்த இந்திரா சுப்பிரமணியம் அப்படின்ற இயக்குனர். அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த தமன்னாவை பற்றி கூடுதலாக ஒரு தகவலை இன்றைக்கி ஜிஎம் குமார் என்கிட்ட சொன்னார். அந்த பெண் மாதிரி அப்படி ஒரு டிவோட்டட் ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது சார், என்ன ஒரு கன்விக்ஷன். செட்டுக்கு வந்ததுன்னா கவனமே சிதறாது சார், அந்த ரோலை எப்படி தான் நடிக்கணும் அதில் தான் இருக்கும் அந்த பொண்ணு. அதே மாதிரி ஷூட்டிங்லேயும் தமன்னா கிட்ட எந்த ஒரு ஆடம்பரத்தையும் பார்க்க முடியாது, என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு அந்த செட்டில் நடிப்பாங்க. மிகவும் டிசிப்ளைண்டான ஒரு நடிகையாக தமன்னாவை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஜிஎம் குமார் தமன்னாவை பாராட்டி இருந்தார். சார், தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி 1 மந்த்துக்கு மேல ஆகுது, ஆனால் இன்னும் ஒரு புது தமிழ் படம் கூட டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகலையே, அதுக்கு என்ன காரணம்னு சென்னையிலேருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. ஓடிடியில் நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முக்கியமான படம்னா அது தனுஷ் கதாநாயகனாக நடித்துள்ள ஜெகமே தந்திரம் தான். அதை இயக்கி இருக்கவர் கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்றது அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு சேர்க்கின்ற விஷயம். முன்னே வந்த மாதிரி ஓடிடியில் ஏன் தொடர்ந்து தமிழ் படங்கள் வெளியாவதில்லை அப்படின்றத பற்றி இன்றைக்கி சினிமா நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் தமிழ் படங்கள் அதிகமாக ஓடிடியில் வரலன்ற விஷயம் தெரியும். சார், 3rd திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் கமல்ஹாசனோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது மாதிரி வேறு நடிகர்களால் நடிக்க முடியுமா? கமலோட நடிப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஃப்ரான்ஸ்லேருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க.
மூன்றாம் பிறை திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியிலே கமல்ஹாசன் நடித்திருந்த நடிப்பு இருக்கே, அது நடிப்புக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக அமைந்த ஒரு நடிப்பு அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மாதிரி நடிக்கக்கூடிய நடிகர்களே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தமிழ் சினிமாவிலே பல நல்ல நடிகர்களை பார்க்க முடிகிறது. அவங்களில் பலர் கமல்ஹாசனுடைய பாதையில் மிகச்சிறப்பாக இப்போது நடித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ற ஒரு தகவல், ஒரு நல்ல ரசிகர் தான் ஒரு நல்ல கலைஞனாக இருக்க முடியும் என்பது ஒரு பொது விதி. அந்த விதிக்கு முழுக்க முழுக்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்எஸ் கிருஷ்ணனை தான் சொல்லணும். என்எஸ் கிருஷ்ணன் மாதிரி மற்றவர்களை பாராட்டுறதில் போய் முன் நிற்கிறதுல வேறு ஒருத்தரை பார்க்கவே முடியாது என்கிறார் எழுத்தாளரான வெங்கட் சுவாமிநாதன். திறமையான கலைஞர்களை தேடி தேடி பாராட்டுவாராம் என்எஸ் கிருஷ்ணன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்பொழுது உள்ளது மாதிரி யூடியூபோ இன்டர்நெட் போன்ற ஊடகங்களோ கிடையாது. ஒரு கலைஞர் நல்லா பாடுறாருனா எங்கே கேட்க முடியும் அவருடைய பாட்டைன்னா? வானொலியில் தான் கேட்க முடியும். வானொலியில் அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டு என்எஸ் கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருச்சுன்னா வானொலி நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த கலைஞருடைய வீடு எங்கே அப்படின்னு அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் அவரை பாராட்டுவாராம் என்எஸ் கிருஷ்ணன். எப்போவுமே பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு துறையில் இருக்காங்கல்ல, அவங்க அடுத்த துறையில் இருக்கவங்கள பாராட்டுவாங்க. தன்னுடைய துறையிலேயே சிறப்பாக பணியாற்றவங்களை பாராட்டுறதில் ஒரு சங்கடம் இருக்கும். ஏன்னா அவர் போட்டியாளர் ஆயிடுறார் இல்லையா. ஆனால் என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட அந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் நாதஸ்வர கலைஞராக இருந்தாலும் சரி, பாடுகின்றவராக இருந்தாலும் சரி, நடிக்கின்றவராக இருந்தாலும் சரி, நேராக வீடு தேடி போய் பாராட்டுதில் முன்னணியிலே நின்றவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். என்எஸ் கிருஷ்ணன் எப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட மகா கலைஞராக அவர் இருந்தார் என்றால் அதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்த இந்த ரசிப்பு தன்மை தான். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.